கொழுப்பு பற்றிய காணொளியை இந்த நேரத்துல நம்ம பாப்போம். கொழுப்புன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஆட்டுக்கறி, எண்ணெயில வறுக்கப்பட்ட மிச்சர், பூரி, பஜ்ஜி, வடை போன்றவை மட்டும்தான். ஆனா இப்போ நம்ம பிராக்டிகலா பாக்கும்போது மருத்துவ துறையில ஆபத்தை உருவாக்குற கொலஸ்ட்ரால், அதாவது மாரடைப்பு, பக்கவாதம் போன்றவற்றை உருவாக்குற கொலஸ்ட்ரலோட பேரு ட்ரைகிளிசரைட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ட்ரைகிளிசரைட்ன்றது நம்ம உணவுல அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடிய மாவு பொருட்களால கூடுது என்பது உண்மை. அப்போ அளவுக்கு அதிகமான மாவு பொருள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய உணவை தன்னுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்க பழகிக்கணும். ஒரு மனிதன் ரொம்ப கடுமையான வேலை செய்கிற ஆளாக இருக்காங்க, உதாரணத்துக்கு ஒரு மண்வெட்டி எடுத்து வேலை செய்கிற ஆள், இல்லை ஒரு ரோட்டில் வேலை செய்கிற ஆள், இல்லை ஒரு கடப்பாறை எடுத்து வேலை செய்கிற ஆள், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேர்த்து விறுக்க வேலை செய்கிற ஆட்களாக இருந்தாங்கன்னா தங்களுடைய உணவில் 60% வரைக்கும் மாவு பொருளை எடுக்கலாம். அதே நேரத்தில் வீட்டில் உட்காந்த மாதிரி வேலை செய்கிறோம், நடப்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் எனக்கு வேர்க்கும், அதிக நேரத்தில் எனக்கு வேர்க்கிறது கிடையாது, என்னுடைய வேலை உட்காந்த மாதிரி தான் செய்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய உணவில் 40% மேலே மாவு பொருள் இருக்கக்கூடாது. அப்போது நம்ம காலையில் சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம், ஒரு இட்லி, ஒரு 2 இட்லி சாப்பிட்றோன்னு வச்சுப்போம். இந்த 2 இட்லி அரிசியால் தயாரிக்கப்படுவது, அது வந்து ஒரு மாவு பொருள். மத்தியானம் கொஞ்சம் சோறு சாப்பிட்றோம், கொஞ்சம் கீரை காய்கறி எடுத்துக்கிறோம், இந்த சோறு திருப்பி மாவு பொருள், அது அரிசியிலேருந்து தயார்படப்படுது. இந்த கீரை காய்கறின்றது புரோத சத்தில் கணக்கு வரும். நைட்டு சும்மா 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு படுக்கிறோன்னு வச்சுருக்கோம், இந்த 2 சப்பாத்தியும் மாவு பொருள் தான் கணக்கு வருது. அப்போ இந்த சாதாரண உணவில் கூட நம்ம மாவு பொருள் 90%, நம்மளுடைய புரோத பொருள் வெறும் 10% மட்டும்தான் இருக்குது. அப்போது 40% மேலே நம்ம எடுக்கக்கூடிய மாவு பொருள் நம்ம உடம்புல ட்ரைகிளிசரைட்னு சொல்லக்கூடிய கொழுப்பாக மாறி நமக்கு ஆபத்தை ஏற்படுத்துது. அப்போது நம்ம உணவில் மாவு பொருளை குறைக்க வேண்டியது. இது எப்படி சிம்பிளாக பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேளை உணவையும் 4 பிரிங்க. முதல்ல உங்களுக்கு தேவையான பழங்களை எடுத்துங்க, இரண்டாவதாக உங்களுக்கு வீட்டில் இருக்கிற காய்கறிகள் எடுத்துங்க, பகல் நேரத்தில் அது சூப்பாக எடுக்கலாம், மதிய நேரத்தில் கீரை காய்கறி கூட்டாக எடுத்துக்கலாம். 3வது பகுதியாக உங்கள் வீட்டில் செய்யப்படுற சுண்டலை எடுத்துங்க, பகல் நேரத்தில் அதை முளைக்கட்டி சாப்பிடுங்க, மத்தியானம் நைட்டு அதை நம்ம நார்மலான சுண்டலாக எடுத்து பிரித்து சாப்பிடுங்க. கடைசி பகுதியாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை எடுத்துக்கங்க. இப்படி நம்ம 3-4 பகுதியாக பிரித்து சாப்பிடும்போது முதல் 3 பகுதி, அதாவது பழங்கள், கீரைகள், காய்கறிகள், சுண்டல் போன்றவற்றை புரோத சத்தாக கருதப்படுது. கடைசியாக இருக்கிற இந்த இட்லி, தோசை, சப்பாத்தின்றது மாவு பொருளாக கருதப்படுது. அப்போ நம்ம புரோத பொருள் அதிகமாக சாப்பிடும்போது நம்ம மாவு பொருள் இயற்கையாகவே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லியாக மாறும், 2 கப்பு சாதம் 1 கப்பு சாதமாக மாறும், நைட்டு சாப்பிட்ற 2 சப்பாத்தி 1 சப்பாத்தியாக மாறும். இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கும்போது இந்த கொலஸ்ட்ராலை ஈஸியாக கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்.